ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் மக்களே. நேற்று நடந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் ஒரு அற்புதமான பெர்ஃபார்மன்ஸ் போட்டு வேறு லெவல் பேட்டிங் டிஸ்பிளே அண்ட் பவுலிங் டிஸ்பிளே பை ககிஷோர் அபாடா அவங்க வந்து பார்த்திங்கன்னா டாப் ஆஃப் தி டேபிளில் போய் உட்காந்துட்டாங்க. ஸோ இன்றைக்கி வந்து மும்பை இந்தியன்ஸ் வெர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ். ஸோ நேற்று நான் கொடுத்த டீம் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆன் ஒன்னில் கொஞ்சம் பரவாயில்லாமல் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஸ்ரேயா அய்யர் நான் வைஸ் கேப்டனாக கொடுத்துருந்தேன், பட் என்னோடய கேப்டன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் அண்ட் ரபாடா மார்க்கி ஐ மீன் நார்க்கியா ரெண்டு பேருமே வந்து டீமில் எடுத்திருந்தேன். ஸோ அவங்க ரெண்டு பேரும் விக்கெட் எடுத்திருந்தாங்க. நான் போட்ட ஒன் ஆன் ஒன் கான்டெஸ்ட் வந்து நான் வந்து வின் பண்ணிட்டேன். ஸோ ஆப்வியஸ்லி நீங்களும் வின் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன், நீங்களும் போட்டிருந்தீங்கன்னா. ஸோ அதுதான் நேற்றுக்குள்ள மேட்சோட அப்டேட். ஸோ வாங்க இன்றைக்குள்ள மேட்சை பற்றி பார்க்கலாம். லெட்ஸ் கெட் இன் டு தி வீடியோ. இன்றைக்குள்ள வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு அப்டேட். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்துட்டு இடையில நான் சொல்கிற டீம் சேஞ்சஸ் கூட தெரியும். டீமை நீங்கள் அப்படியே போடாமல் நான் என்ன சேஞ்சஸ் சொல்கிறேங்கிறத உங்களுக்கு பிடிச்சிருந்து நீங்கள் அதை மாற்றிட்டு போடலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது விளாட்றவங்க இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இன்றைக்குள்ள மேட்ச் வந்து நடக்கிற இடம் பார்த்தீங்கன்னா அபுதாபி. ஸோ அபுதாபிங்களோட வென்யூவோட ஸ்டாட்ஸ் பார்த்துடலாம். ஸோ அபுதாபியில் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ஐபிஎல்லில் ஆறு மேட்ச் நடந்திருக்கு. ஸோ ஆறு மேட்ச்சில் பேட்டிங் ஃபர்ஸ்ட் மூணு தடவையும் பேட்டிங் செகண்ட் மூணு தடவையும் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ டாஸ் டசன்ட் மேட்டர் ஹியர். ஏன்னா டாஸை பேஸ் பண்ணி நம்ம இங்கே எடுக்க முடியாது டீமு. அண்ட் பேட்டிங்கோட ஃபஸ்ட் இன்னிங்ஸோட ஆவரேஜ் பார்த்திங்கன்னா 168 அண்ட் பேட்டிங் செகண்ட் இன்னிங்ஸோட ஆவரேஜ் பார்த்திங்கன்னா 151. ஸோ அதில் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு ஃபஸ்ட் இன்னிங்ஸ்க்கான ஒரு சின்ன ஒரு எட்ஜ் இருக்குது. பட் ஸ்டில் பேட்டிங் ஃபஸ்ட் அண்ட் பேட்டிங் செகண்ட் வந்து ஈக்குவலாக தான் வின் பண்ணியிருக்கனால எனக்கு தெரிஞ்சு அது அவ்வளோ பெரிய இம்பாக்டாக இருக்காது. அடுத்ததாக பவுலிங் ஸ்டாட்ஸ். பவுலிங் ஸ்டாட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த விக்கெட்டில் 40 விக்கெட் வந்து பேசர்ஸ் எடுத்திருக்காங்க அண்ட் 23 விக்கெட்ஸ் வந்து ஸ்பின்னர்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ 63% வந்து பேசர்ஸ் தான் வந்து விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன்ஸில் செம்ம பேசர்ஸ் இருக்காங்க. ட்ரென்ட் போல்ட், பேட்டின்சன், பும்ரா அண்ட் ஈவன் பொலார்ட் கூட. பொலார்ட் போன மேட்ச் சூப்பராக போட்டிருந்தார். ஸோ பொலார்ட் கூட ஒரு நல்ல ஒரு சாய்ஸ் இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிச்சில் வந்து எனக்கு தெரிஞ்சு மும்பை இந்தியன்ஸுக்கு ஒரு எட்ஜ் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து நல்ல செட்டில்டு டீமாக இருக்காங்க. ராஜஸ்தான் ராயல்ஸில் ஈவன் தோ ஒன் ஆர் டூ திடீர்னு அவுட் ஆஃப் தி ப்ளூ பெர்ஃபார்மர்ஸ் வந்து இருக்கிறாங்க. யார் அன்னைக்கு வந்து மேட்ச்சில் பார்த்திங்கன்னா மஹிபால் லாம்ரர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணார். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா டவாத்தியா பெர்ஃபார்ம் பண்ணார். ஓகே, பட் ஸ்டில் அந்த சாம்சன் ஸ்மித்தை தவிர இப்போ பட்லர் இன்னும் கொஞ்சம் ஃபார்முக்கு வர வேண்டியிருக்கு. ஸோ இந்த மேட்ச்சில் அஸ் யூஷுவல் கிரெடிட்ஸ் இஷ்யூ இருக்குது. ஏன்னா பெரிய பெரிய தலைங்களாக ஆடுறாங்க. ஜாஸ் பட்லர், ரோஹித் ஷர்மா, ஸ்டீவன் ஸ்மித், சஞ்சு சாம்சன் அண்ட் குவிண்டன் டிகாக் அவருடைய ஃபார்மில் வந்துட்டார். ஸோ அண்ட் கேரான் போலார்ட், ஹார்திக் பாண்டியா. ஸோ எக்கச்சக்க பெரிய பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ கிரெடிட்ஸ் இஷ்யூ, ட்ரீம் லெவனில் வந்துட்டு கிரெடிட்ஸ் வந்து வாரி வழங்கியிருக்காங்க எல்லாருக்கும். ஸோ அதனால் இதில் நம்ம டீம் பிக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் நம்மளோட பேட்டிங் அண்ட் பவுலிங் சம்மரி பார்த்தலாம். இது வரைக்கும் இந்த ஐபிஎல்லில் யார் யார் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ட்ரென்ட் போல்ட் வந்து 8 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ மும்பையோட பெர்ஃபார்மன்ஸ் பாருங்கள், வேறு லெவல் பெர்ஃபார்மன்ஸ். பவுலிங் நான் தான் சொன்னேன் அவங்கள ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதான் மும்பையில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் 8 விக்கெட்டு, ஜேம்ஸ் பேட்டின்சன் 7 விக்கெட்டு, பும்ரா 7 விக்கெட்டு, சஹார் 6 விக்கெட்டு. ஸோ அவங்க வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு தான் நான் சொல்வேன் இந்த இடத்துல. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது இவங்க ராஜஸ்தான் ராயல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டெவாத்தியா தான் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் இது வரைக்குமே. ஆனால் அவரே 4 விக்கெட்டு தான் எடுத்திருக்காரு. ஸோ ஈவன் தோ ஆர்ச்சர் வந்து எக்கனாமிக்கலாக இருந்தாலும் அவரோட விக்கெட் டேக்கிங் வந்து இன்னும் அவர் அந்தளவுக்கு விக்கெட் எடுக்க ஆரம்பிக்கலை. அண்ட் கேரான் புல்லாட் பாருங்கள், 7 ஓவர் போட்டிருக்காரு, 1 விக்கெட் எடுத்திருக்காரு. பட் ஸ்டில் அவர் வந்து இது வரைக்கும் ஒரு 6 கூட கொடுக்கல அவர். ஸோ அதுவும் வந்து நம்ம பார்க்க வேண்டியது. அவரோட அவர் வந்து அந்த ஸ்லோ பால், ஸ்லோவர் பால் பவுன்சர், அது எல்லாமே ஒயிட் ஆஃப் தி விக்கெட் டெலிவரி அதெல்லாமே போடுறாரு. அண்ட் மும்பையை வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் மொத்தமே 6 பவுலர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதையும் நம்ம வந்து நோட் பண்ணோம். ஏன்னா அவங்க வந்து ஸ்டாண்டர்டாக ஒரு ஃபார்மேட் பிடிச்சிட்டாங்க, அந்த ஃபார்மேட்டில் போயிட்டே இருக்கிறாங்க, வின்னிங் காம்பினேஷனில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஐ எக்ஸ்பெக்ட் நோ சேஞ்சஸ் டுடே. அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் சேஞ்சஸ் என்ன இருக்கும் அப்படின்னா இன்றைக்கி எந்த சேஞ்சஸும் எதிர்பார்க்க முடியாது. பட் பென் ஸ்டோக்ஸ் குவாரண்டைன் பீரியடை முடிக்கிற டைம் வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச்சில் பேங் ஆன், பென் ஸ்டோக்ஸ் வில் பி பேக். ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் நம்ம தான் கஷ்டப்பட போகிறோம். ஏன்னா ட்ரீம் லெவனில் பொறுத்த வரைக்கும் பென் ஸ்டோக்ஸுக்கும் எக்கச்சக்க பாயிண்ட் கொடுத்துருவாங்க. நம்ம அவரை பிக் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட போகிறோம். பட் ஸ்டில் பென் ஸ்டோக்ஸ் உள்ளே வந்துட்டார்னா ஆப்வியஸ்லி டாம் கரன் இல்லைனா வேறு யாராவது ஒரு ஓவர்சீஸ் பிளேயர் வந்து வெளியே போய் தான் ஆகணும். ஸோ ராஜஸ்தானில் வந்து பார்த்திங்கன்னா பவுலிங்கில் மெயினாக பார்க்க வேண்டியது ஆர்ச்சரை தவிர இது எல்லாருமே செம எக்ஸ்பென்சிவாக இருக்காங்க. ஸோ இட் இஸ் கோயிங் டு பி அ பிக் ஸ்கோர் மேட்ச் இஃப் மும்பை இந்தியன்ஸ் பேட்ஸ் ஃபர்ஸ்ட்.
ஸோ அவங்க டீம்லோட பவுலிங் வந்து ஒரு ஒரியாக தான் இருக்குது. கிங்ஸ் லெவன் பஞ்சாப் கூட இவங்களும் சேர்ந்து தான் ஒரு ஒரீடு பவுலிங் காம்பினேஷன் தான் இவங்க வச்சுருக்காங்க. ஸோ மூவிங் அவுட் டு தி பேட்டிங் சம்மரி, பேட்டிங் சம்மரியிலையும் பார்த்திங்கன்னா டாமினன்ட் மும்பை டிஸ்பிளே உங்களுக்கு இருக்கும். ஸோ மும்பை வந்து பாருங்கள், ஓகே ஸோ மும்பையில் வந்து கிட்டத்தட்ட 6 பேர் வந்து 100 ரன்ஸ்க்கு மேலே அடிச்சிட்டாங்க இந்த சீசனில். பட் ஈவன் தான் அவங்க 5 இன்னிங்ஸ் ஆடி இருக்காங்க. பட் இஷன் கிஷன் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் ஃபார்ம். 3 மேட்சில் 158 அட் அன் ஆவரேஜ் ஆஃப் 52 அண்ட் அண்ட் ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 130. ஸோ இட்ஸ் அ வெரி குட் சைன். அண்ட் ஹார்திக் பாண்டியா அண்ட் கேரன் புல்லார்டு வந்து பிக்சருக்குள்ளே வந்து வர்றனால மும்பை இந்தியன்ஸோட பேட்டிங் லைனப் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மும்பையில் வந்து எப்போவுமே ஸ்டார்டிங்கில் விக்கெட் விழுந்துச்சுன்னா பின்னாடி அடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க சம்டைம்ஸ். பட் இந்த சீசன் அந்த மாதிரி இல்லை. இந்த சீசன் வந்து பார்த்திங்கன்னா டிகாக் அவுட் ஆனாலும் ஒரு சைடு ரோஹித் சர்மா அடித்தார், அன்றைக்கி ரோஹித் சர்மா அவுட் ஆனார், இந்த சைடு டிகாக் அடித்தார். ப்ளஸ் இஷான் கிஷன் ஒரு நல்ல ஒரு சாலிட் டிஸ்பிளே கொடுக்குறாரு, பேட்டிங் டிஸ்பிளே. அண்ட் அவரை தொடர்ந்து சூரியகுமார் யாதவ் போன மேட்ச் நல்லா விளாண்டாரு, இது வரைக்கும் நல்லா ஃபார்மில் இல்லை அவர், பட் போன மேட்ச் நல்லா ஆடினார். அண்ட் அதுக்கப்புறம் வர்ற ரெண்டு பேர் கீரான் பொலார்ட் அண்ட் ஹார்திக் பாண்டியா வேறு லெவல் பண்ணுறாங்க. இப்போது லாஸ்ட் ரெண்டு மேட்சாக வந்து அவங்களோட ஹிட்டிங் பவர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இட்ஸ் அமேசிங். ஸோ அதனால் வி நீட் டு வாட்ச் அவுட் ஃபார் தோஸ் பிளேயர்ஸ். அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் சஞ்சு சாம்சன் அண்ட் ஸ்டீவன் ஸ்மித் ஆர் தி ஒன்லி ஹோப். இன் கேஸ் பட்லருக்கு இன்றைக்கி டேயாக இருந்துச்சுன்னா, அவர் எந்த டீமாக இருந்தாலும் பட்லரோட டேனா அன்றைக்கி எல்லாரையும் தூக்கி சாப்பிட்டு போயிட்டே இருப்பார். ஸோ பட் ஸ்டில் அவர் 3 மேட்ச் விளையாடி 47 ரன் தான் அடிச்சிருக்காரு. ஸோ அதனால் வந்து அவரோட ஃபார்மை நம்ம கன்சிடர் பண்ணணும், கன்சிடரிங் தி பவுலிங் அட்டாக் மும்பைக்கு இருக்கிறத வச்சு நம்ம பார்க்கணும். ஓகே ஸோ இதுதான் என்னோடய பேட்டிங் சம்மரி அண்ட் வென்யூ ஸ்டாட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. ஸோ லெட்ஸ் சூஸ் அவர் டீம். ஓகே ஸோ இன்றைக்கி நான் என்னோடய டீம் வந்து எந்த காம்பினேஷன் எடுத்திருக்கேன்னா, இந்த இடத்துல ஒரு சின்ன ரிஸ்க் எடுத்திருக்கேன் டியூ டு தி கிரெடிட்ஸ் இஷ்யூ. ஜாஸ் பட்லர் வந்து நான் ட்ராப் பண்ணியிருக்கேன். ஓகே ஏன்னா கிரெடிட்ஸ் பத்தலை, அவர் வந்து 10 பாயிண்ட்டு. ஓகே கீப்பர்லேயே பார்த்தீங்கன்னா அவர் தான் இருக்கிறதுலே கம்மியாக பெர்ஃபார்ம் பண்ணுது, பட் அவருக்கு 10 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அவரை நம்ம பிக் பண்ணுறது மிக மிக கடினம் இந்த மேட்ச்சில். ஓகே ப்ளஸ் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மேட்ச்சில் மும்பை இந்தியன்ஸுக்கு தான் ஒரு எட்ஜ் இருக்குதுன்னு சொல்லுவேன், அதாவது அப்பர் ஹேண்ட் இருக்குதுன்னு சொல்லுவேன். ஸோ அதனால் நான் வந்து மும்பை இந்தியன்ஸ்க்கு கொஞ்சம் சார்பாக தான் இந்த டீம் போட்டிருக்கேன். பட் ஸ்டில் என்னென்ன சேஞ்சஸ் மேக் பண்ணுனா இந்த டீம் இன்னும் பெட்டராகும், இல்லை இதுக்கு ஈக்குவலாகவே இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஸோ யூ கேன் மேக் தி சேஞ்சஸ் அக்கார்டிங்லி. ஓகே ஸோ விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் சஞ்சு சாம்சன், இஷான் கிஷன் அண்ட் குவிண்டன் டிகாக். குவிண்டன் டிகாக் போன மேட்ச் ரிதம் எடுத்துட்டார். ஸோ அவர் ஒரு சாம்பியன் பிளேயர். ஸோ அவர் கண்டிப்பாக நல்லா ஆடுவாருங்கிற ஒரு நம்பிக்கையில் அவரை எடுத்துருக்கிறேன். அண்ட் பட்லர் இது வரைக்கும் ஃபார்முக்கு வராத காரணத்தினால அவர் எடுக்கலை, பட் அவர் எடுத்துன ஒரு காம்பினேஷன் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு. பட் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒன் செகண்ட் மென்ஷன் பண்ணுறேன், 10 பாயிண்ட்டு. 10 பாயிண்ட்டுக்கு நம்ம ஒரு 9.5 பாயிண்ட்ஸுக்கு கீரான் போலர்ட் எடுத்துகிட்டு போயிடலாம். கீரான் போலர்ட் வந்து பேட்டிங் அண்ட் பவுலிங் போடுறாரு. ஸோ அதனால தான் அவரை நான் பிக் பண்ணலை. ஓகே கண்டிப்பாக ஒரு 9 பாயிண்ட்ஸாக இருந்தானா கண்டிப்பாக நம்ம 4 விக்கெட் கீப்பர் எடுத்துக்கலாம். அண்ட் பேட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா வேறு யாருமே கிடையாது, டேரக்ட் கட் 3 பேர் தான். ஓகே நீங்கள் இவங்க 3 பேரை நீங்கள் கண்டிப்பாக எடுத்தே ஆகணும், வேறு யாருமே பிக்கே பண்ண முடியாது. ஸோ அதுலேயும் பாயிண்ட்ஸ் பாருங்கள், ஒருத்தர் 10.5, ஸ்மித்து 10 பாயிண்ட்டு, அண்ட் சூரியகுமார் யாதவ் 9 பாயிண்ட்டு. ஓகே ஸோ இதுவும் ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலை. ஸோ நம்ம ஆப்வியஸ்லி நீங்கள் இல்லை இன்றைக்கி ரோஹித் சர்மா அடிக்க மாட்டார்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் ரோஹித் சர்மாவை பிக் பண்ணாமல் வேறு யாராவது பிக் பண்ணலாம். பட் இந்த லைனப்பில் இந்த பேட்டிங்கில் யாருமே பிக் பண்ணுறதுக்கு ஒர்த்தாக இல்லை. ஸோ அதனால் இந்த 3 பேரை நீங்கள் பிக் பண்ணி தான் ஆகணும், இதில் வேறு மாற்று கருத்தே கிடையாது. ஓகே ஏன்னா நீங்களே இங்கே பாருங்கள், ரோஹித் சர்மா 88%, ஸ்டீவன் ஸ்மித் 85%, சூரியகுமார் யாதவ் 72%. ஓகே அதுக்கு அடுத்த ஹையஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா பராக் 30%. பட் பராக் அவ்வளோ ஒர்த்துங்கிறது நான் சொல்லவே மாட்டேன், கண்டிப்பாக பராகுக்கு வந்து அவ்வளோ சான்சஸ் இருக்காது. ஓகே ஏன்னா இது வந்து சார்ஜாவாக இருந்தால் கூட நீங்கள் பராகை பிக் பண்ணலாம், பட் இந்த கிரவுண்டில் அவருக்கு வாய்ப்புகள் கிடைக்காது. அண்ட் கேரான் போலார்ட் ஆப்வியஸ் பிக். நான் கேரான் போலார்டாக ஹார்திக் பாண்டியாவான்னு பார்க்கும்போது கேரான் போலார்ட் வந்து இப்போ நல்லா ஆடுறாரு ஹார்திக் பாண்டியாவை விட, அண்ட் அதனால் நான் அவர் எடுத்திருக்கேன். ப்ளஸ் பவுலிங் போடுறாரு ஹார்திக் பாண்டியாவை, எதுக்கு இன்னும் ஆல்ரவுண்டரில் வச்சுருக்காங்கன்னு எனக்கு புரியல. ஹார்திக் பாண்டியா இது வரைக்கும் பவுலிங் போடவில்லை. ஸோ பவுலிங் சம்மரியில் பார்த்திங்கன்னா அவரோட நேமே இருக்காது. ஓகே ஸோ ஹார்திக் பாண்டியா பவுலிங்கே போடல, யூஸ்வலாக ட்ரீம் லெவனில் வந்து மாற்றிடுவாங்க பேட்ஸ்மேனுக்கு, ஏன் இன்னும் மாற்றாமல் வச்சுருக்காங்கன்னு தெரியல. ஓகே பேட்ஸ்மேனுக்கு இவங்க மாற்றிருந்தாங்கன்னா கூட நம்ம யாரையாவது ட்ராப் பண்ணிட்டு பேட்ஸ்மேனாக ஹார்திக் பாண்டியா பிக் பண்ணலாம். பட் ஆல்ரவுண்டருக்கு ஹார்திக் பாண்டியா ஒரு கேண்டிடேட் கிடையாது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஓகே ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேரான் போலா டெவாத்தியா நான் பிக் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து மஹிபால் லோம்ரர் வந்து ஒரு நல்ல ஒரு சாய்ஸ், ஏன்னா போன மேட்ச் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார். ஸோ நீங்கள் டெவாத்தியாவுக்கு பதிலாக மஹிபால் லோம்ரர் பிக் பண்ணலாம்.
ஸோ பேட்டிங் சைடுலேருந்து பார்க்கும்போது மஹிபால் அம்ரோர் நல்ல நல்ல பிக், பட் பவுலிங் சைட்லேருந்து நம்ம பார்க்கணும் இதை. ஸோ பவுலிங் சைட்லேருந்து பார்க்கும்போது லோம்ரார் அன்னைக்கு மேட்ச்சில் ஓவரே போடலை, ஓகே, பட் மஹிபால் அம்ரோர் நல்ல பிக் தான். ஆனால் இதே வந்து நீங்கள் பேட்டிங் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா இவர் ஒரு நல்ல பிக். ஆனால் பவுலிங் சைட்லேருந்து பார்க்கும்போது லாம்ரார் போன மேட்ச்சு பவுலிங் போடவே இல்லை, இவன் தான் ஆல்ரவுண்டரில் இருந்தால் கூட அவர் வந்து பவுலிங்கில் பவுலிங்கே போடலை. ஸோ லாம்ரார் பிக் பண்ணுறதுக்கு பதிலாட்டு டவாத்தியா எதுக்கு பிக் பண்ணுறேன்னா, பவுலிங் நாலு ஓவர் அவர் போடுறாரு. ஸோ நாலு ஓவருங்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயம், அவரோட ஸ்பெல் கம்ப்ளீட் பண்ணுறது இட்ஸ் எ நல்ல ஒரு விஷயம், அதனால தான் நான் அவர் வந்து எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல நீங்கள் பொல்லாடுக்கு பதிலாக ஹார்திக் பாண்டியா பிக் பண்ணணும்னு விரும்புறீங்கன்னா நீங்கள் பிக் பண்ணிக்கலாம், பட் என்னுடைய சாய்ஸ் பொல்லாடு தான். பொல்லாடை தவிர பொல்லாடை தாண்டி நீங்கள் ஹார்திக் பாண்டியாவுக்கு போகிறது ரிஸ்க் தான். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண, இங்கே பேட்டிங் பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா, இப்போ பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா ட்ரென்ட் போல்ட், ஜோஃப்ரா ஆர்ச்சர் அண்ட் ராகுல் சஹார் எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ இப்போ ஆர்ச்சருக்கு பதிலாக நீங்கள் வந்து டாம் கரன் இல்லைன்னா கோபால் எடுக்கலாம். கோபால் எடுத்துகிட்டு உங்களுக்கு இப்போ பட்லர் வேணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லிடுறேன் இப்போவே. ஓகே, பட் அது ரிஸ்க்கு, ஏன்னா இப்போ நம்ம எடுத்திருக்க பட்லரை ட்ராப் பண்ணியிருக்க ரிஸ்க்கை விட நம்ம அடுத்த எடுக்க போகிறது ரொம்ப ரிஸ்க்கு. ஸோ நான் இந்த டீம் தான் போட போகிறேன், எனக்கு இந்த டீமை தாண்டி வேறு டீம் தோணலை. ஸோ ஆர்ச்சருக்கு பதிலாக நீங்கள் டாம் கரன் இல்லைன்னா ஸ்ரேயாஸ் கோபால் ரெண்டு பேரில் யாராவது ஒரு ஆள் எடுத்துக்கணும். ஓகே, ஸோ நான் வில் கோ வித் டாம் கரன் ஃபார் த பேட்டிங். அண்ட் இங்கே போயிட்டு நீங்கள் பொலாடை ட்ராப் பண்ணிவிட்டு பட்லரை பிக் செய்ய வேண்டும். ஸோ இதுதான் உங்களுக்கு இருக்கிற சான்ஸ். ஸோ நாலு விக்கெட் கீப்பரும் இருப்பாங்க உங்கள் டீமில், அண்ட் டெவார்த்தியா மட்டும் சோலோ ஆல்ரவுண்டராக இருப்பார், ட்ரென் போல்ட் அண்ட் ராகுல் சஹார் இருப்பாங்க. ஸோ இதுதான் என்னுடைய டீம். அதாவது இன்கேஸ் நீங்கள் வந்து பட்லர் வச்சுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க டீமில் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த மாதிரி டீம் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ என்னோடய கேப்டன்சி சாய்ஸ் ரோஹித் சர்மா, ஆப்வியஸ்லி த ஹிட்மேன். ஸோ நீங்கள் வந்து இதில் கேப்டன்சி சாய்ஸ் வந்து இந்த பேட்டிங் லைன் அப்படி இருக்கிற எல்லாருமே கேப்டன்சி சாய்ஸ் தான், பட் உங்களுக்கு தோன்ற கேப்டன் நீங்கள் போட்டுக்கலாம். பட் என்னோடய டீம் காம்போசிஷன் தான் இங்கே முக்கியம். ஸோ அதை தான் நான் சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ டீம் வந்து நீங்கள் பேட்டிங் சைட்லேயே கொஞ்சம் கொஞ்சம் நல்லாவே எடுத்துக்கோங்க. ஓகே, அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல பொல்லாடு ஆல்ரவுண்டர் இருக்கிற இடத்துல வந்து பொல்லாடு இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதுதான் வந்து நான் வந்து அதனால தான் வந்து நான் பட்லர் வந்து நான் ட்ராப் பண்ணுறேன். ஓகே, நான் பட்லரை ட்ராப் பண்ணிவிட்டு பொல்லாடை நான் எடுத்துக்கிறேன் அதனால தான். சரிங்களா, பொல்லாடை எடுத்துகிட்டு ஸோ இப்போ இந்த டீம் வந்துட்டு நான் ஏழு பேர் மும்பை இந்தியன்ஸ் அண்ட் நாலு பேர் தான் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் நான் எடுத்துருக்குறேன். ஸோ இதுதான் என்னுடைய டீம். நீங்கள் இந்த இடத்துல இந்த மூணு பவுலர், அந்த ஒரு ஒரு ராஜஸ்தான் ராயல் பவுலர் நீங்கள் யார் வேணாலும் எடுத்துக்கலாம், ஏன்னா எல்லாருமே ஒரே மாதிரி தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் என்னுடைய டீம் கைஸ். சஞ்சு சாம்சன், குவிண்டன் டீகாக், இஷன் கிஷன், ஸ்டீவ் ஸ்மித், ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், ராகுல் டெவாத்தியா, கேரான் புல்லாட், ஸ்ரேயாஷ் கோபால், ட்ரென் போல்ட், ராகுல் சஹார். ஸோ இந்த இடத்துல நீங்கள் உங்களுக்கான சேஞ்சஸ் நான் என்ன என்ன கேட்டால் நான் வந்து பட்லர் எடுக்க மாட்டேன் ஒன் ஆர் ஒன் கான்டெஸ்ட்டுக்கு, பட் ஸ்டில் நீங்கள் பட்லர் எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஃபைவ் பாயிண்ட்ஸ் மிச்சம் இருக்குது. ஸோ அந்த பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் பொல்லாடை ட்ராப் பண்ணிட்டு நீங்கள் பட்லர் எடுத்துக்கலாம். ஓகே, ஏன்னா பட்லர் வந்து பத்து பாயிண்ட் ஒம்போதரை பாயிண்ட்னா கூட எடுக்கலாம், பட் பத்து பாயிண்ட்டுங்கிறது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு. அண்ட் ராகுல் சஹாருக்கு பதிலாக நீங்கள் பேட்டின்சன் எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எடுக்கலாம், பட் ராகுல் சஹார் நான் எடுத்துருக்கேன்னா ஒரு ஸ்பின்னிங் ஆப்ஷனுக்காக நான் அவரை எடுத்துருக்கிறேன் டீமில், ஏன்னா திடீர்னு அந்த கிரவுண்ட் வந்து ஸ்பின் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஸ்லோ போலிங்க்கு நல்லா செட் ஆகிட்டு வருதுன்னு நினைக்கிறேன் வர வர. ஸோ அதனால் வந்து நான் ராகுல் சஹார் வந்து நல்ல ஆப்ஷனாக பிக் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ தட்ஸ் இட் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், அண்ட் யாராவது உங்கள் பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ட்ரீமில் ஒன்று ஆடுறவங்க இருந்தாங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சப்ஸ்கிரிப்ஷன் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னுடைய சேனலுக்கு இப்போதைக்கு. ஸோ நாளைக்கு மறுபடியும் உங்களை அடுத்த மேட்சோட ரிவியூவில் வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் பை பை, சி யூ, டேக் கேர் கைஸ்.